நம்ம ஸ்கூல் படிக்க போதும் காலேஜ் படிக்கும் போதும் சரி, எக்ஸாம்னு ஒன்று வைக்கக்குள்ள நம்ம திட்டுற முதல் நம்பர் யாருன்னா இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சவன் யாரு, அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான். உண்மையிலுமே இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது யாரு? வரலாற்றின்படி கிபி 605 சீன நாட்டின் சுய வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் தங்களோட ஆட்களை தேர்வு செய்ய போட்டி முறையை பின்பற்றினாங்க. அதுக்கப்புறம் எழுத்து முறை தேர்வுகள் மூலமாக அரசின் பணிக்கு தேர்வு செய்கிறாங்க. சைனா நாட்டின் இந்த முறையை பிரிட்டிஷ் நாட்டின் அரசர்களால் 19th century அப்புறம் பின்பற்றிட்டு வந்தாங்க. 19th century இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த முறையை முதன் முதலாக கிழக்கிந்திய கம்பெனியில் தேர்வு முறைப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. 19th century ஹென்றி ஃபிஷல் என்கிற தொழிலதிபர் தன்னோட துறைகளுக்கேற்ற அறிவின் அடிப்படையில் எழுத்து முறை தேர்வை உருவாக்குறாரு. இந்த முறையில் தான் இப்போவும் நம்ம பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தேர்வுகளை நடத்திட்டு வரோம். ஸ்கூல் மற்றும் காலேஜுகளில் புதிய புதிய தேர்வு முறைகளை பின்பற்றிட்டு வந்தாலும் நம்ம படிக்க தொடங்குவது என்னவோ எக்ஸாமுக்கு முன்னாடினால் மட்டும்தான். இன்னைக்கான உங்களோட மினிட்ஸில் இந்த புது இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு